ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எனக்கு என்ன பஞ்சாயத்து? ஐயா முனியாண்டி பஞ்சாயத்து இது. இப்போ அவங்கள எங்க? டேய் எங்கடா நிக்கீங்க? வாங்கடா இங்க. இங்க வா முனியாண்டி. பண்ண பத்தி கணக்குப்புல ஏதோ சொல்றானே என்ன விஷயம்? இல்லங்கயா வீட்ல பொண்டாட்டி பாவடை தோச்சு போட்டுந்தாப்ல யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கயா. என்னடா இது? பாவடைக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? இல்லங்கயா இந்த லாக்டவுன் சமயத்துல நான் பாவடைக்கு எங்கயா போவேன்? உனக்கு இப்ப யாரு மேல சந்தேகம் இருக்குடா? சொன்னா பிரச்சனை வரல. கவலைப்படாம சொல்றா யாரு அது? ஐயா நம்ம மைனர் குஞ்சையாதானே வந்தாங்க. மைனர் குஞ்சா? மைனர் குஞ்சு நம்மளே ஓட்டை கடிச்சிடும் முடிய. அவனை எங்கடா அது? இங்க வாடா. என்னடா மைனர் குஞ்சு உன்னை பத்தி முனியாண்டி ஏதோ தப்பா பேசுறான்னு என்ன விஷயம்? அவன் வீட்டுல இருந்து என்ன எடுத்த நீ? என்ன கேட்டாம அவன் வீட்டுல இருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன பொருள் இருக்கு? என்னடா முனியாண்டி அவன் ஏதோ சொல்றானே இது? அவன் ஏதோ காணும்னு சொன்னீங்க நீ? இல்லைங்கய்யா காய் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மனவும் செய்ய மட்டும்தான் அந்த பக்கம் பண்ணுறாப்புல. நம்ம மனவும் செய்யாதான் எப்படி பண்ணாலும் பார்த்தாதான் என் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் சொல்கிறாங்க. என்னையா சந்தேகமாக போகிறீங்க? ஊருக்கே நான் அவட்டு தான் இருக்கேனா? மைனர் குஞ்சுனா அப்படி இல்லைடா. இப்போ ஒன்று தான்டா அவன் சொல்கிறான். என்ன கலர் சட்டை போட்டு தான் என்னது எது என்ன ஆதாரம் இருக்குன்னு கேளுங்க. ஐயா சின்ன பிள்ளைங்க சொல்லிச்சு இந்த சோப்பு கலர் சிங்கிச்சான் காவி கலர் சிங்கிச்சான் கலரில் போட்டு ஒரு மாமா தான் வந்து எடுத்துகிட்டு போனான்னு சொன்னேன். அவன் தான் கரெக்டாக சொல்கிறான்ல. நீ உன்னோட துணியை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கான். கணக்குள்ள கூட சோப்பு கலர் சட்டை தான் போட்டிருந்தாரு. ஐயா அது இல்லாமல் பார்க்குறதுக்கு குத்துக்கல்ல சேலை கட்டினா குறுகுறுன்னு பார்க்குற ஆளுங்க வேறு சொன்னாங்க. அந்த பார்வை நம்ம ஊரில் நம்ம மயில கொஞ்சம் மட்டும்தானே இருக்குது. கணக்குள்ள கூட சோப்பு கலர் சட்டை தான் போட்டிருந்தாரு. ஐயா பிரச்சனை அங்கேயுமா சுற்றி வாண்ட வந்து நிற்குது என்ன விஷயம்? ஐயா நான் உங்க உப்பு தின்னு வளர்ந்தேன் ஐயா. நான் எப்படி இந்த தப்பை பண்ணிருப்பேன்? குஞ்சு தான் எடுத்தானே நீ சொல்ற அப்படிதானே? ஆமாங்க ஐயா மலர் குஞ்சு. என்னடா என்னோட கணக்கு வந்து என் உப்பு தின்னு வளர்ந்தவன்டா. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். நீ முதல்ல தாண்டிட அந்த துண்டை. நான் தாண்டா கணக்காப்புல அடுத்து தாண்டவும் சம்மதமா தாண்டுவாடா என் கணக்காப்புல. எத்தனை திருப்பு தாண்டி இருப்பேன் இந்த மாதிரி துண்டை? கோத்து விட்டுட்டானே. சரி முனியாண்டி வீட்டு பஞ்சாயத்து தானே, நாட்டம்மா வீட்டு பஞ்சாயத்துல இல்ல, தாண்டுவோம். என்னடா கணக்குப்புள்ள ஒரு மாதிரி தாண்ட என்ன விஷயம் அது? ஐயா நான் முனியாண்டி வீட்டு பாவடையை நான் எடுக்கலையா, நம்ம வீட்டு பாவடையை தான் ஒரு முறை நான் எடுத்துட்டேயா. என்னது? சரி விடு 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 சொல்லாத. சரி பஞ்சாயத்துக்கு நான் இறுதியான தீர்ப்புன்னு சொல்றேன். துண்டு எடுக்காம அப்படின்னு ஆட்டாம கொஞ்சம் தாண்டா நல்லா இருக்கும். என்னடா இது நாட்டாமைக்கு வந்து சோதனையா? ஐயா ஐயா நில்லுங்க. இது 2வது முனியாண்டி பஞ்சாயத்து. அது என்னது அப்படியா? சின்ராசே எடுறா வண்டிய. நம்ம பண்ண தப்புக்கு நம்மளே வழக்கு கூப்பிடுறானுங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்.